அமேசான் குளோபல் செல்லிங் மூலயமா நாம் இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த பெனிஃபிட் இருக்குது அந்த பெனிஃபிட் இருக்குதுன்னு நிறைய சொல்கிறீங்க, ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குதா அதை எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கேட்டீங்க. ஸோ அமேசான் குளோபல் செல்லிங் மூலயமா நாம் நம்ம பொருளை இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பெனிஃபிட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட், அக்சஸ் டு எ லார்ஜ் கஸ்டமர் பேஸ். அமேசானுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட மில்லியன் கணக்கான லாயல் கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் அந்த ஸ்டோரில் உங்கள் பொருளை லிஸ்ட் பண்ணாலே போதும். அமேசான் வெப்சைட்டில் குளோபல் செல்லிங் பிளாட்ஃபார்மில் உங்கள் பொருளை லிஸ்ட் பண்ணாலே நிறைய பேர் கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தனியாக ஒரு வெப்சைட் வச்சு நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து பல நாடுகளில் ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறது, ஒரு ஒரு கஸ்டமராக நீங்கள் வந்து பிடிக்கிறது அந்த வேலையே கிடையாது. ஏற்கனவே மில்லியன் கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட்டு உங்கள் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணாலே பல பேரோட கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு. ரெண்டாவது, இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங். நீங்கள் தனியாக ஒரு பொருளை உங்களோட ஓன் வெப்சைட்டில் விற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கனடாலேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குது. ஸோ இங்கேருந்து கனடாவுக்கு அந்த பொருளை வந்து ஷிப் பண்ணணும். ஸோ அதுக்கான காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் அமேசான் குளோபல் செல்லிங்கில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது, அவர் அந்த பொருளை ஷிப் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா, அமேசான் மூலமாக நம்ம பொருளை ஷிப் பண்ணும்போது நம்ம நேரடியாக ஷிப் பண்ணுறத விட காஸ்ட்டு நிறைய பல மடங்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதே நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட். அதுக்கடுத்து ஃபுல்ஃபில்மெண்ட். இப்போது நம்ம அமேசானில் சேல் பண்ணும்போது, இப்போ யூஎஸ் அண்ட் கனடா ரீஜனில் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வைங்க, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரில் வந்து உங்கள் பொருளை வந்து ஸ்டாக் வச்சுருவீங்க, அதுக்கு மாதம் ஒரு சின்ன வாடகை மாதிரி கொடுத்துருவீங்க. ஸோ அங்கே வந்து வரக்கூடிய ஆர்டர் வந்து எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ ஷூ நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஒரு 4-5 நம்பரில், 7, 8, 9, 10 ஒரு 4-5 நம்பரில் ஷூ வந்து பக்காவாக பேக் பண்ணி வச்சுருங்க. 8th நம்பர் ஆர்டர் வருது, கரெக்டாக 8th நம்பர் ஷூ எடுத்து அவங்க நீட்டாக அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஏதாவது ரிட்டர்ன் இருந்ததுன்னா வாங்கி திருப்பி உங்களோட இடத்துல வச்சுருவாங்க. அங்கே உங்கள் வேர் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அமேசானோட வேர் ஹவுஸில் நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கக்கூடிய இடத்துல திருப்பி கொண்டாந்து வச்சுருவாங்க. அதுக்கடுத்து பேமெண்ட் எல்லாம் அவங்களே ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு ஆகக்கூடிய சேல்ஸுக்கான அந்த பேமெண்ட் எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். ஸோ இந்த வேலை எல்லாம் அமேசான் பார்த்துப்பாங்க, நமக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லோயர் காஸ்ட் இன் செட்டிங் அப் எ ஸ்டோர். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ வந்து நீங்கள் உங்கள் பொருளை வந்து அமேசானோட வேர் ஹவுஸில் ஸ்டாக் வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு பணம், மாதம் ஒரு பணம் கட்டுறீங்க அப்படின்ட்டு, வாடகை மாதிரி கட்டுறீங்க அப்படின்ட்டு. அதை தவிர வேறு உங்களுக்கு அமேசானில் வந்து உங்கள் பொருளை லிஸ்ட் பண்ணுறதுக்கோ வேறு எதுக்குமே எந்த ஒரு செலவும் கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு வேலிட் இமெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பரு, ஒரு ஜிஎஸ்டி, ஒரு ஐஇ கோடு இருந்தாலே போதும். நீங்கள் அமேசான் குளோபல் ஸ்டோரில் உங்கள் கம்பெனியை லிஸ்ட் பண்ணி ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சேல் ஆக ஆக அவங்களே வந்து எஃபிஏக்கிலே நீங்கள் வந்துடுவீங்க, ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசானுக்கிலே வந்துடுவீங்க. சேல் ஆக ஆக உங்கள் பொருளை வந்து அப்படியே அவங்க விற்றுருவாங்க. பொருள் காலியாக போகிற ஸ்டேஜில் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க, நீங்கள் அடுத்த செட் ஆஃப் ப்ராடக்ட். ஒரு 50 pair ஷூ அனுப்புறீங்க, ஒரு 45 pair ஷூ விற்றுருச்சு, இன்னொரு 5 pair தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு மெயில் வரும், மெயில் வந்தோடனே அடுத்து ஒரு 50 pairோ இல்லை ஒரு 100 pairோ நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருவீங்க. ஸோ அதுக்கான ஷிப்பிங் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸ்டோரில் அந்த பர்டிகுலர் வேர் ஹவுஸில் நீங்கள் வைக்கிறதுக்கான செலவு மட்டும்தான் உங்களுக்கு. பட் சொந்த வெப்சைட்டில் வச்சு நீங்கள் இதெல்லாம் சேல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டு, அதுக்கான ஹாஸ்டிங் செலவு, அதை வந்து பர்டிகுலர் கண்ட்ரியில் ப்ரமோட் பண்ணுறதுக்கான செலவு, இந்த மாதிரி பல செலவுகள் இருக்கும். அந்த மாதிரி செலவுகள் வந்து இதே மாதிரி அமேசான் குளோபல் ஸ்டோரில் நீங்கள் வந்து உங்கள் பொருளை விற்கும்போது அதுக்கான செலவு அப்படின்றது மிக மிக குறைவு. அதுக்கடுத்து பிராண்ட் ரெகக்னேஷன். உங்களோட பிராண்டை வந்து நீங்கள் அமேசான் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெரிய அளவில் அதுக்குன்னு ஒரு க்ரெடிபிலிட்டியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் குளோபல் லெவலில். ஸோ அதுக்கு வந்து அமேசான் வந்து பெரிய அளவில் துணை புரியும். இதே மாதிரி ஒரு குளோபல் க்ரெடிபிலிட்டி வந்து உங்களோட ஓன் வெப்சைட்லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அதனால் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும், நிறைய எஃபோர்ட் போடணும், நிறைய செலவு பண்ணணும். அதெல்லாம் அமேசானில் கிடையாது, அதுதான் அதில் உள்ள பெனிஃபிட்னு சொல்லலாம். இப்போ ரிஸ்க்கை பார்க்கலாம். அமேசானில் குளோபல் செல்லிங்கில் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபீஸ் அண்ட் கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்க்கலாம். அமேசான் வந்து உங்களோட பொருளை விற்கிறதுக்கு ஒரு சில பெர்சன்டேஜ் கமிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து உங்களோட ப்ராஃபிட்லேருந்து எடுக்கப்படும். ஸோ அப்போ அல்டிமேட்டாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து குறையும். ரெண்டாவது, காம்படிஷன். ஒரே மாதிரி பொருளை பல பேர் வந்து, இப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க, அதே மாதிரி பொருளை பல நாட்டிலிருந்தும் பலரும் வந்து அமேசான் குளோபல் செல்லிங்கில் விற்கலாம். ஸோ காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும்.
அன்லஸ் உங்கள் பொருள் வந்து யூனிக்காக இருக்குது, இந்த பொருளுக்கு குளோபலாக வந்து பெரிய அளவில் போட்டியாளர்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு. ஆனால் பெரும்பாலான பொருட்களுக்கு வந்து பல நாடுகளில் இருந்தும் பல மக்கள், இப்போ இந்தோனேஷியா, வியட்நாம், சைனா, இந்த மாதிரி பல நாடுகளில் இருந்தும் அமேசான் குளோபல் ஸ்டோரில் வந்து பொருட்களை விற்பாங்க. ஸோ காம்படிஷன் அல்டிமேட்டாக அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் கண்ட்ரோல். கஸ்டமர் மேலே உங்கள் ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அது ஏன் ரிட்டர்ன் ஆச்சு, அதில் என்ன பிரச்சனை, அப்புறம் சேல்ஸில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் 100% ஆக்சஸ் பண்ண முடியாது. எல்லாமே அமேசான் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும், உங்கள் பொருள் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, இல்லை உங்கள் பொருள் டேமேஜ் ஆகிருக்குது, அதனால் வேறு ஒரு பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வறுமை ஒழிய, அது ஏன் ஆச்சு என்ன அப்படின்ற ஃபுல் கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்து ஃபைனல் பாயிண்ட்னு சொல்லி பார்த்தோம்னா டிபெண்டன்ஸ் ஆன் அமேசான். அமேசானை நாம் முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறோம், எல்லாமே அமேசான் பார்த்துக்கிறோம், நம்ம கையில் பெரும்பாலான விஷயங்கள் இருக்காது. அமேசான் வந்து நாளைக்கு அவங்களோட பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம், அவங்களோட ஆல்கரதத்தில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம், அவங்களோட கமிஷன் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இது எல்லாமே நம்மளோட பிஸ்னஸில் நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் அமேசான் குளோபல் செல்லிங் மூலமா நாம் ஒரு பொருளை விற்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் நமக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க்கும் இதுதான். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.